ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் ISIS தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் 143 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர், 140 பேர் படுகாயம் அடைந்தனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் புறநகர் பகுதியான கிராஸ்னோகோஸில் குரோக்கஸ் சிட்டி ஹால் என்ற அரங்கம் உள்ளது. அங்கு நேற்று முன்தினம் இரவு பிக்னிக் என்ற ராக் இசைக்குழுவின் கச்சேரிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரங்கத்தின் 7500 இருக்கைகளும் ரசிகர்களால் நிரம்பியிருந்தன. இரவு 8 மணிக்கு இசை கச்சேரி தொடங்க இருந்த நிலையில் திடீரென 4 தீவிரவாதிகள் தானியங்கி துப்பாக்கிகளுடன் அரங்கத்துக்குள் நுழைந்து நாலாபுரமும் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். எளிதில் தீப்பிடித்து எரியக்கூடிய ரசாயனத்தை அரங்கம் முழுவதும் தெளித்தனர். இதன் காரணமாக அரங்கம் தீப்பற்றி எரிந்தது. தீவிரவாதிகளின் இந்த திடீர் தாக்குதலில் 143 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர், 140 பேர் பலத்த காயமடைந்தனர். சம்பவ இடத்துக்கு ரஷ்ய பாதுகாப்பு படையினர் விரைந்து சென்றனர். அதற்குள் 4 தீவிரவாதிகளும் தப்பிவிட்டனர். ரஷ்ய பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர் விரைந்து செயல்பட்டு காயமடைந்தவர்களை மீட்டு 70 மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைகளில் சேர்த்தனர். தாக்குதல் நடத்திவிட்டு காரில் தப்பிச் சென்ற தீவிரவாதிகளை ரஷ்ய பாதுகாப்பு படை வீரர்கள் அதி தீவிரமாக தேடி உக்ரைன் எல்லை அருகே பிடித்தனர். இது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறியதாவது, மாஸ்கோ தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது. தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மார்ச் 24 ரஷ்யா முழுவதும் ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும். தாக்குதல் நடத்திய 4 தீவிரவாதிகளும் உதவி செய்த 7 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாஸ்கோ தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். படுகாயம் அடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுகிறது. தாக்குதலில் தொடர்புடையவர்கள் கண்டறியப்பட்டு மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இவ்வாறு அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். இதனிடையே சிரியா ஈராக்கை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ISIS தீவிரவாத அமைப்பு இந்த மாஸ்கோ தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. அந்த அமைப்பின் டெலிகிராம் சமூக வலைதளம் மூலம் வெளியிட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மறுத்துள்ள ரஷ்ய பாதுகாப்பு வட்டாரங்கள் அந்த தீவிரவாத அமைப்பின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களில் எவ்வித பதிவும் வெளியாகவில்லை. உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறோம் என தெரிவித்துள்ளனர்.